அனைத்து உலக சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்ம அடிப்படையான சில முக்கியமான பதிவுகளை பார்த்துருக்கோம், சில நுணுக்கங்களையும் பார்த்துருக்கோம். அடிமறை, வீச்சு, பாவலா அப்படின்னு அதோட தொடர்ச்சியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பாவலா, பாவலாவில் இரண்டாவது, அதாவது வந்து முதல் வந்து ஓரடி பாவலா பார்த்தீங்க, இப்போது ஈரடி பாவலா அப்படிங்கிற பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம கால் வரிசை மட்டும் தனியாக போட்டிருந்தோம்னா அது கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம கம்போடு சேர்த்து இந்த கால் வரிசை போடும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஈரடி பாவலா அப்படிங்கிற முறையை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பாவலான்னு சொன்னது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாவலான்னா பதுங்கி பாய்தல் அப்படின்னு அர்த்தம். சிலம்பத்தில் இது ஒரு முக்கியமான முறை. நம்ம என்ன செய்கிறனே தெரியாமல் எதிரிக்கு வந்து தெரியக்கூடாது நம்ம என்ன செய்கிறோன்னே, அப்போ தெரியாமல் அவங்கள எப்படி தாக்குறது அப்படிங்கிற முறை தான் இது, ஒரு ஏமாற்றி தாக்கும் முறை அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ நம்ம அந்த பாவலா முறையை இப்போ பார்க்க போகிறோம். ஈரடி பாவலா தினந்தோறும் செஞ்சு பாருங்கள், இப்போ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதாவது பாவலா உங்களுக்கு தெரியும், இடது கால் முன்னாடி வச்சுக்கோங்க, வலது கால் பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போது முதல்ல வந்து கம்பை இந்த தொங்கு கட்டு முறையில் இழுக்கிறோம். நம்ம ஏற்கனவே இந்த தொங்குட்டு பார்த்துருக்கோம், இந்த முறையில் இழுக்கிறோம். இப்போ நினச்சிடும் உங்களோட இடது காலை இந்த மாதிரி இங்கே வச்சு, இப்போ நினச்சிடும் வலது காலை கீழ்த்தார் போட்டு நேராக கொண்டு வரும். திரும்ப கவனிங்க, தொங்கு கட்டு போடுறோம், காலை சுற்றி இந்த மாதிரி நிலையில் வைக்கிறோம், அப்படியே நேராக வந்து கீழ்த்தாரில் முன்னாடி வந்துடுறோம். திரும்ப கவனிங்க, தொங்கு கட்டு போடுறோம், காலை தூக்கி வைக்கிறோம், இந்த காலுக்கு நேராக தான் வைக்கிறோம். இப்போ அப்படியே திரும்பி இந்த மாதிரி கீழ்த்தாரில் போடுறோம். இது எப்படி அப்படின்னா, அதாவது ஈரடி பாவலா ரெண்டு அடியில் முடிக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே ஓரடி பாவலா பார்த்தோம், ஒரே அடியில் நம்ம செல்கின்ற பாவலா பார்த்தோம். இப்போ ஈரடி ரெண்டு ஸ்டெப், ரெண்டு அடியில் எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு எதிரியை தாக்கு வரும்போது நம்ம கம்பு இழுத்து இந்த பாவலா முறை பண்ணுறோம். அப்படியே பார்க்குறோம் எதிரியை பார்த்து ஒரு கீழ்த்தார் கொடுக்குறோம். இதுலேயே வந்து மேல்தார் கொடுக்கலாம், இதுலேயே கீழ்த்தாரும் கொடுக்கலாம், இதுக்கு அடுத்த நிலை வந்து மேல்தாரும் கொடுக்கலாம். ஒரு பக்கம் கீழ்த்தார், ஒரு பக்கம் மேல்தாரும் கொடுக்கலாம். இது ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலைகள். இப்போ திரும்ப பாருங்கள், திரும்ப அந்த மாதிரி தொங்கு கட்டு, ஏற்கனவே தொங்கு கட்டு பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு முழுமையான கட்டுமுறை, எதிரியோட தாக்குதலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு முழுமையான கட்டுமுறை இது. இப்போது காலத்துக்கு இந்த மாதிரி வைக்கிறோம், இப்போ இந்த மாதிரி கீழ்த்தார், இதுலேயே மேல்தாரும் போடலாம். இப்போது இந்த பகுதி இந்த திசையிலேருந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இப்போது நேராக தூக்கி இந்த காலை தூக்கி இந்த காலுக்கு நேராக வைங்க, வச்சு ஒரு கீழ்த்தார் போடுங்க, திரும்ப இங்கே வச்சு இழுத்து வச்சு இந்த மாதிரி நிலை. இந்த பாவலாக்கு பேர் ஈரடி பாவலா, ஈரடியில் செல்லக்கூடிய பாவலா. இது ஒரு முக்கியமான பாவலா முறை. இதுக்கடுத்து அடுத்தடுத்த முறைகள் இருக்குது, நான் அதை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இதை வந்து தினந்தோறும் பயிற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப எளிமையான முறை கூட, ரொம்ப முக்கியமான முறையும் கூட. அதனால் நிறைய அன்பர்கள் உங்களோட பதிவுகள் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலையை மென்மேலும் உலகரே செய்ய உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்க, நிறைய பேருக்கு நீங்கள் டெய்லி தினந்தோறும் செஞ்சு பாருங்கள். நம்முடைய வீடியோவில் பார்த்தது தினமும் செஞ்சு பாருங்கள். இருந்தாலும் ஒரு ஆசானின் நேரடி பார்வையிலிருந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு, அருகில் இருக்கிற ஆசான் மூலம் கற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றி.